உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர், விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனித மிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர், விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர், விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர், உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள், யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசர் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர், விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர், விடுதலையை கண்டனர். இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே திருப்பாடல் 98 ஜெபிக்கின்றோம். யாவேயின் அரசு மாண்பு திருப்பா என்று அழைக்கப்படுகிறது. யாவே இறைவனை கடவுளாக மட்டுமல்ல அரசராக நினைத்து பாடுகின்ற திருப்பாடல். கடவுளே ஆட்சி செய்கின்றார், கடவுளே அரசராக இருந்து எங்களை வழிநடத்துகிறார் என்று இறைவனை புகழ்ந்து பாடுகின்ற ஒரு திருப்பாடல். இன்றைய நாளிலே கிறிஸ்து பிறப்பு நாளிலே ஒரு அற்புதமான பல்லவி வரியை ஜெபிக்கின்றோம். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய மீட்பை கண்டுகொண்டனர். இந்த வரியினை ஜெபிக்கின்ற பொழுது நமது மனநிலை 1000 ஆண்டுகளை கடந்து செல்கிறது. இயேசு ஆண்டவர் குழந்தை இயேசுவாய் யோசேப்பாலும் மரியாவாலும் ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட பொழுது சிமையோன் தீர்க்கதரிசி பாலன் இயேசுவை கையிலேந்தி இவ்வாறு ஜெபிக்கின்றார், ஆண்டவரே உமது சொற்படியே இந்த அடியானை அமைதியில் போகவிடும், காலம் காலமாக எதிர்பார்த்த இஸ்ராயல் மக்கள் நாங்கள் எதிர்பார்த்த மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன, எனவே அமைதியாக போகவிடும் என்று ஜெபிக்கின்றார். இன்றைய நாளிலே இயேசு பிறந்த இந்த அற்புதமான நாளிலே இந்த வரியை நாம் ஜெபிக்க கொடுத்து வைத்தவர்கள் உலகமெங்கும் உள்ள அனைவரும்.
இயேசு அருளிய மீட்பை, இயேசு வழங்கும் அந்த வாழ்வை, இயேசு வழங்கும் அந்த நிலை வாழ்வை கண்டுகொள்ள நாம் பேறு பெற்றவர்கள். எனவே இறைவனை புகழ்ந்து நன்றி சொல்லுவோம். முதல் பகுதி, ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். எதற்காக ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாட வேண்டும்? அன்று இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளால் வாழ்ந்த பொழுது யாவே இறைவன் மோசேவை அனுப்பி அவர்களை பார்வோன் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வருகிறார், வல்ல செயல்களை செய்கின்றார், செங்கடலை கால்நடையாமல் காக்கின்றார். எனவேதான் விடுதலை பயண புத்தகம் 15 அதிகாரத்தில் நாம் ஜெபிக்கின்றோம், வாசிக்கின்றோம், பாஸ்கா திருவிழுப்பன்றி நாம் இந்த திருப்பாடலை பயன்படுத்துகிறோம், ஆண்டவர் மாண்புடன் உயர் பெற்றார், இதோ நமக்கு வெற்றியை அளித்தார், குதிரை வீரனை குதிரையோடு ஆழ்கடலில் அமிழ்த்து விட்டார், பாரவோனினும் அவனுடைய தேர்ப்படைகளையும் இதோ செங்கடலில் ஆழ்த்து விட்டார், இறைவன் வலிமை மிக்க போர் வீரனாய் நம்மோடு இருக்கிறார் என்று மகிழ்ந்து வெற்றி பாடலை பாடினார்கள். இந்த இரண்டாவது பகுதியில் பார்க்கிறோம், இதோ படைப்புகளை மட்டுமல்ல அனைவரையும் அழைத்து இறைவனுக்கு நன்றி சொல்லும் அழைக்கும் பகுதியாக இருக்கிறது. இப்படி ஒரு வரியை ஆசிரியர் வைக்கின்றார், யாழினை மீட்டி இனிய குரலில் பாடுங்கள், எக்காலம் முழங்கி கொம்பினை மூதி பாடுங்கள். கொம்பு என்ற இசைக்கருவி பழைய ஏற்பாட்டில் 70 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதை எப்பொழுது பயன்படுத்துகிறார்கள்? அரசன் அரியணை ஏறுகின்ற பொழுது எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி அவர்கள் அந்த மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றார்கள். எக்காலத்தோடு பாடுகின்ற அந்த நிகழ்வை இந்த திருப்பாடலில் மட்டும்தான் நாம் திருப்பாக்களிலே காண்கின்றோம். எனவே இந்த வரி அர்த்தம் பெறுகிறது. இன்றைய நாளிலே இயேசு ஆண்டவர் உலகத்தை பாவத்திலிருந்து மீட்க விண்ணரசர், மண்ணரசராய், அமைதியின் அரசராய் குடிலில் பிறந்த இந்த நாளிலே நமது இதய சிம்மாசனத்தில் அமர்ந்து, நமது இதய அரியணையில் வீற்றிருந்து நம் உள்ளத்தை, இதயத்தை ஆட்சி செய்ய வருகின்றார். பாவத்திலிருந்து நம்மை பரிசுத்தத்திற்கு அழைத்து செல்ல, இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து செல்ல, இதோ நமக்கு புதிய அரசர் கிடைத்து விட்டார், நித்திய அரசர் கிடைத்து விட்டார், நம் ஆன்மீக அரசர் கிடைத்து விட்டார் என்று ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். படைப்புகளே எங்களோடு இணைந்திருங்கள், உலக மக்கள் அனைவருமே இதோ இணைந்திருங்கள், காரணம் உலக மக்கள் எதிர்பார்த்த மீட்பை எங்கள் கண்கள் கண்டுகொண்டன என்று பாடும் பொழுது இந்த திருப்பாடல் அர்த்தம் பெறுகிறது. ஜெபிப்போமா. அன்பு தந்தை இறைவா, இந்நாளில் உமக்கு புதியதொரு பாடல் பாடுகின்றோம். காலம் காலமாக எதிர்பார்த்த மீட்பை வழங்க உம் ஒரே பேரான மகனையே எங்களுக்காக வழங்கியதற்காக நன்றி கூறுகிறோம். அவருடைய பிறப்பு உன்னதங்களில் மகிமை கொண்டு வந்தது, மண்ணுலகிலே எங்களுக்கு அமைதியை கொண்டு வந்தது. விண்ணரசை இறையரசை நிறுவ விண்ணரசராகிய இறையரசர் இம்மண்ணில் பிறந்த இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். அவர் வழங்கும் அருள் வாழ்வில் வாழ வளர வரம் தாரும். ஆமீன்.